இங்கிலாந்து டீமுக்கு எதிராக பேட்டிங் பண்ணிட்டு வரும் தமிழக வீரர் அஸ்வினை இங்கிலாந்து போலர்கள் குறி வச்சு தாக்கிட்டு வராங்க. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி 5வது நாள்ல இந்தியன் டீம் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்து இந்த போட்டியில மிக மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது. இங்கிலாந்து வீரர்கள் ரொம்பவே சிறப்பா பவுலிங் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு காலையில போட்டி தொடங்கியதுல இருந்தே இந்தியன் டீம் அடுத்தடுத்து எல்லா விக்கெட்டுகளை பறி கொடுத்து மோசமா தடுமாறிட்டு வருது. சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேரும் மட்டுமே ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு போட்டியில கண்டிப்பா ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு அதிகம் நம்பிய ரஹானி 0 ரன்களையும், புஜாரா 15 ரன்களையும், ரிஷப் பண்ட் 12 ரன்களையும், வாஷிங்டன் சுந்தர் 0 ரன்களையும் அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுத்ததுனால அடுத்து களமிறங்கிய பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் மேலும் அதிகமாச்சு. அந்த சமயத்துல அஸ்வின் மற்றும் விராட் கோலி களத்துல நின்று ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. இங்கிலாந்து டீம் அப்ப ஸ்பின் பவுலர்களுக்கு பதிலாக அதிகமா ஸ்பீட் பவுலர்களை களம் இருக்குச்சு. பிச் இப்ப ரிவர்ஸ் ஸ்விங் ஆகிட்டு வருது. இதனால அந்த டீமுக்கு விக்கெட்டும் ஈஸியா கிடைக்குது. இந்த நிலையில இங்கிலாந்து டீமுக்கு எதிராக பேட்டிங் பண்ணிய தமிழக வீரர் அஸ்வினை இங்கிலாந்து பவுலர்கள் குறிவச்சு தாக்குனாங்க. அஸ்வினை களைப்படையை செய்ய வேண்டும்ங்கிறதுனால தொடர்ந்து அவருடைய உடலை குறிவச்சு தாக்குனாங்க. முக்கியமா அஸ்வினின் கையை மணிக்கட்டை குறிவச்சு தாக்கி இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வினுடைய போலிங் தான் மிகச்சிறப்பா இருந்துச்சு. அஸ்வினுடைய போலிங் ஒட்டுமொத்த இங்கிலாந்து டீமையே நிலை குலைய வச்சது. இதனால அடுத்த போட்டிகள் அவரை விளையாட விடாமல் ஆக்குவது போல அவங்களுடைய போலிங்ல மிக ஆக்ரோஷமா அஸ்வினை குறிவச்சு தாக்குனாங்க. அதுலயும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் விடாமல் அஸ்வினை தாக்குவது போல போலிங் பண்ணாரு. இதுல தொடர்ந்து அடி வாங்கி ஒரு கட்டத்துல அஸ்வினுடைய விரலையும் அடிப்பட்டது. இன்னொரு பக்கம் அவருடைய பின் மணிக்கட்டுல கடுமையான வீக்கம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் போக ஒரு ஷார்ட் பால் போட்டு அஸ்வினுடைய தலையிலையும் ஆர்ச்சர் வேகமா தாக்கி இருக்காரு. விராட் கோலி ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறதுனால மறுபக்கம் இருக்கக்கூடிய அஸ்வினை குறிவச்சு அனுப்பிட்டால் அடுத்து வரக்கூடியவங்க எல்லாருமே பவுலர்கள் தான். அவங்களுடைய விக்கெட்டையும் ஈஸியா எடுக்கலான்னு இங்கிலாந்து டீம் கணக்கு போட்டது. அவங்க எதிர்பார்த்தது போலவே அஸ்வின் லீச்சினுடைய பவுலிங்ல 9 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டாரு.